கேரு வேணுமாமா? வேணா, போயிட்டு வாங்க. கேரு வேணுமாமா? வேணாமா. ரெண்டு கட்டு கேரு மிச்சமாயிடுச்சு. வீட்டுக்கு போனா என்ன சொல்லுவாங்க தெரியலையே. எப்ப பாரு வீட்லயே தானே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இன்னைக்காவது போய் இந்த கீரை கட்டெல்லாம் வித்துட்டு வாங்க. வித்துட்டு வந்தாதான் சோறு. மனசுல இருக்கட்டும் ஞாபகம். சாயந்தரம் அவர் வர்றதுக்குள்ள நீங்க வந்து தொலைங்க, இல்லைன்னா எனக்கு தான் திட்டு விழுகும். போட்டுக்கிறியா? வாங்கிட்டு வர்றது 5 ரூபா, அதுக்கு மேலே 2 ரூபா வச்சு வைக்கிறேன். எனக்கு வயிறு வயலில் இருக்குது இல்லைம்மா, எதையும் நானும் 2 வித்தாத்தானம்மா. வாங்கி ஒரு கத்தையாது 5 ரூபானா அந்த கீரையை நான் வாங்கிக்கிறேன், இல்லைன்னா எனக்கு இந்த கீரையே வேணாம். கீரை எவ்வளோம்மா? தம்பி கீரை கட்டு 7 ரூபா தம்பி. அரைக்கீரை, முளக்கீரை, சுக்கிட் கீரை எல்லாமே இருக்குது தம்பி. எந்த கீரை வேணுமோ வாங்கிக்கலாம். இந்தாங்கம்மா 10 ரூபா. என்னோட சில்லறை இல்லை தம்பி. அம்மா நான் 2 ரூபா 3 ரூபாலாம் பார்க்குறேன், 10 ரூபாய் நீங்களே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வயசானவங்கள்கிட்ட 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கும் பேரம் பேசாமல் உங்கள்கிட்ட இருந்தால் வாங்குங்க நண்பா. ஏன்னா இந்த கீரைக்காரம்மா பணம் சம்பாதிக்கணுங்கிற காரணத்துக்காக வியாபாரம் செய்யலை. தன் வீட்டில் தன் பேர குழந்தைங்களோட எங்கே வாழ முடியாமல் போயிடுமோங்கிற உச்சத்தால் தான் கீரை வியாபாரம் செய்கிறாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நண்பா.